இன்னொன்று, இது அவங்க பேசும்போது சொல்லியிருக்கிறாங்க, நிதி மேலாண்மையை முறையாக கையாண்டு இருக்கிறோம் என்று சொல்லுவாங்க. அதாவது நாங்கள் வந்து அன்ஸ்மெண்ட் அமௌண்ட்டே இல்லை, நாங்கள் எல்லாத்தையுமே நல்ல விதமாக செஞ்சு முடிச்சிருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க பேசியிருக்கிறார். அது முற்றிலும் தவறு. இது நான் சொன்னால் கூட தவறுனு சொல்லுவான். நம்முடைய பேரவைத் தலைவர்கள் கடந்த வாரம் அளித்த பேட்டியில் தெளிவாக சொல்லியிருக்கிறார், எந்த திட்டமும் சொல்லியிருக்கார். ஜல் ஜீவன் திட்டத்தில் 30 கோடி ரூபா கொடுத்தாங்க, ஆனா 1 கோடி ரூபாய் செலவு பண்ணிருக்காங்க, பாக்கி 10 கோடி திருப்பி அனுப்பிட்டாங்க. திமுக உறுப்பினர்கள் பேரவை தலைவர்கள், அப்போ அந்த பேரவை தலைவர் வைத்துக் கொண்டு ஒரு உண்மைக்கு புறம்பான செய்தியை அவர் சொல்லிக் கொடுக்கிறது. ஒரு படத்தில் சொல்லுவாங்க, பாட்டுக்கலாம், தம்பியை பொய் பொய்யா சொல்லிட்டு இருந்தாப்பா, ஏதோ சீட்டு எடுத்து கொடுமா. அது மாதிரி நிறைய உண்மைக்கு புறமான செய்திகளை சொல்லிக் கொடுக்குறாரு. அதுல இன்னொரு விஷயம் என்ன சொல்லிருக்கேன்னு கேட்டீங்கன்னா, ஒரு தனி மனித வருமானம் அதை பற்றி சொல்லியிருக்கிறாங்க. 2022-23 ஏற்கனவே 2,14,000 இருந்தது, இப்பொழுது கூடுதலாக வந்திருக்கு சொன்னாங்க. ஆனா ஏற்கனவே 2021-22 சொன்னது 2,16,495. இப்ப சொல்றது கடந்த ஆண்டு 2,14,000 தான் சொல்லுறாங்க. அது 0.42% தான் இன்க்ரீஸ் ஆகுது. ஆனா இப்ப இந்த தப்பா கணக்கு போட்டதுனால இப்ப 3.5 சொல்லியிருக்கிறாங்க. இது எங்க போய் சொல்றது? ஒரு ஆளுநர் உரை என்பது ஒரு அதிகாரிகளால் ஒரு கட்டமைக்கப்பட்டு ஒரு செய்தி வருகிறது. அதுல வர புள்ளி உருவமே தவறு. இன்னும் சொல்றது, கவர்னர் கடந்த ஆண்டு ஆட்சி உரைக்கும் இந்த ஆண்டு ஆட்சி உரைக்கும் முரண்பாடுகள் இருக்குன்னு சொன்னால், இது நீ இந்த மாதிரிலாம் அதிகாரிகள் தவறு பண்ணும்போது நீங்க சுட்டி காட்டி தட்டிக்கிறது. இதை இதை எல்லோரும் பார்க்கணும். சரி, இப்படி தான் நம்ம மாநிலத்தில் பெண்கள் 3.51 அப்படின்னு சொன்னோம்னா அது தப்பு நமக்கு தான் தெரியும். அதனால தயவு செய்து இந்த மாதிரி குறைபாடுகளை நீங்கள் நீக்கணும்.